அன்பானவர்களே, இந்த நாளிலே மீண்டும் ஆன்லைன் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலம் கொடிய காலமாக இருக்கிறது. கொரோனா நோய் அதிகரித்து கொண்டிருக்கிறது, அதேபோல் மரணமும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் அநேகர் மடித்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் என்ன செய்யலாம் என்று சொல்லி வகையறியாது திகைத்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அரசாங்கம் சொல்கிறது, மாஸ்க் அணிந்து கொள்ளுங்கள், தனித்திருங்கள், அனாவசியமாக வெளியே போவதை தவிர்த்து விடுங்கள், இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் நிச்சயமாக கடந்து போகும். பாருங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வேதத்திலிருந்து ஒரு சிறு சம்பவத்தை உங்களுக்கு எடுத்து சொல்லி அதன் வாயிலாக நாம் எவ்விதமாக இந்த சூழ்நிலையில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி சிந்திக்க நான் விரும்புகிறேன். வாசிப்போம். ஆதியாகமம் 8:14-16 வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீ உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள் என்றார். நோவாவின் சம்பவம் நமக்கு தெரியாதது அல்ல. நோவாவின் காலத்திலே நடந்த நிகழ்வு மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். இது எப்படி ஆயிற்று, இது எப்படி நிகழ்ந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க இயலாதபடி இருக்கிறது. பாருங்கள், வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி கர்த்தர் செய்திருக்கிற பல காரியங்கள் மனுஷனுடைய சிந்தனைக்கும் அறிவுக்கும் எட்டாத ஒன்றாக இருக்கிறது. எகிப்தின் அணை அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் புறப்பட பண்ணிய போது அங்கே ஆண்டவர் செய்த பல காரியங்கள் பாருங்கள். அது மட்டுமல்ல, ஆண்டவர் செங்கடலை பிறந்து பார்வோனை அவனுடைய சேனையின் கடலின் ஆழத்திலே அமழ்த்தி இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணியது. யோர்தானை ஒரு குவியலாக நிறுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை கடந்து போக பண்ணிய அந்த சம்பவம், எரிகோவை நிர்மூலமாக்கின சம்பவம், மெய்யாகவே மனுஷர்களுக்கும் விஞ்ஞானத்துக்கும் எட்டாத ஒரு விந்தையாகவே இருக்கிறது என்று சொல்லலாம். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த ஒவ்வொரு அற்புதங்கள், மனிதவனை உயிரோடு கூட எழுப்பினது, 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000க்கும் அதிகமான மக்களை போஷித்தது, பாருங்கள் காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாகிறது என்று காற்றையும் கடலைக்கும் கட்டளை கொடுத்தது, இவையெல்லாம் நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியங்கள். இவையெல்லாம் எப்படி சம்பவிக்கும்? கர்த்தரை தவிர வேறு யாரும் இதை செய்திருக்க முடியாது, செய்ய இயலாது. அதுதான் உண்மை. அப்போஸ்தலருடைய காலத்தை சிந்தித்து பாருங்கள். நிழல் பட்டு அநேக வியாதியஸ்தர்கள் சொஸ்தமடைந்தார்கள். அப்போஸ்தலரால் பெரிய பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் அடைந்தது. பேதுரு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கிறான். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். நடந்த சம்பவத்தை சிந்தித்து பாருங்கள். அவனுடைய கட்டுகள் கலந்து போகிறது. சிறைச்சாலையின் கதவுகள் ஒவ்வொன்றாக திறக்கிறது. அவன் தப்புவிக்கப்படுகிறான். அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் நடு இரவிலே நடுராத்திரியிலே பாடி துதித்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று பாருங்கள், அங்கே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையத்தக்கதாய் பூமி அதிர்ச்சி உண்டாகிறது. கதவுகள் திறக்கிறது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போகிறது. இவையெல்லாம் நம்முடைய சிந்தனைக்கும் நம்முடைய அறிவுக்கும் எட்டாத சம்பவங்கள் எனலாம். நோவாவின் காலத்திலே சம்பவித்த சம்பவமும் இன்றளவும் நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத ஒன்றாகவே இருக்கிறது என்று சொல்லி கருதுகிறேன். நோவாவை குறித்து நம் வேதத்திலே பார்க்கும்போது, அன்பர்களே, நோவா அவனுடைய நாட்களில் வாழ்ந்த மக்களில் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு வந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கும் அவனுக்கு இடையே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல உறவு. பாருங்கள், அமிதமாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே உலகத்திலே ஜலப்பிள்ளையும் வருகிறது. ஜலப்பிள்ளையத்திலிருந்து அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் தப்புவிக்கும்படியாக தேவன் ஒரு அருமையான திட்டத்தை வகுத்துக் கொடுக்கிறார். 6:14 நாம் வாசிப்போம். ஏனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, குப்பை மரத்தினால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்குவாயாக. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நோவா பேழையை உண்டு பண்ணுகிறான். ஆண்டவர் 7:1 நாம் வாசிக்கிறபடி சொல்லுகிறார், நீயும் உன் வீட்டின் அனைவரும் பேழைக்குள்ளே பிரவேசிங்கள் என்று சொல்லி சொல்கிறார்.
அவன், அவனுடைய மனைவி, அவனுடைய குமாரர், குமாரருடைய மனைவிமார், இன்னும் கர்த்தர் சொன்னபடி சகல ஜீவசந்துகளின் ஒவ்வொரு ஜோடு பிழைக்குள்ளே பிரவேசிக்கிறது. ஜலப்பிரளயத்தில் பிழைக்குழுந்த அத்தனை பேரும் கிருபையாய் காக்கப்படுகிறார்கள். நோவாவுக்கு 600 வயதாகும் போது அந்த வருஷத்தின் 2 மாதம் 17 தேதியில் பூமியில் ஊற்றுக்கண்களாம் திறக்கிறது. வானத்தின் மதகுகளை தேவன் திறக்கிறார். ஜலப்பிரளயம் உண்டாகிறது. பூமி அதனுடைய சகல நிறைவுகளும் ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்படுகிறது. பார்வையில் நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் மட்டும் பேழைக்குழாக பாதுகாக்கப்படுகிறார்கள். அவங்களோடு இந்த சகல ஜீவ சந்துகளும் பாதுகாக்கப்படுகிறது. மீண்டும் 8 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அவனுக்கு 601 வயதாகும்போது பரிசுத்தின் 2 மாதம் 27 தேதி தேவன் அவனையும் குடும்பத்தாரையும் பேழையிலிருந்து புறப்படும்படியாக கட்டளை கொடுக்கிறார். அவர்கள் பேழையிலிருந்து வெளியே வருகிறார்கள். 9:1 வாசிக்கிறோம், கர்த்தர் நோவாவையும் அவன் குமாரனையும் ஆசீர்வதித்து நீங்கள் பதுங்கி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். இதுதான் நோவாவுடைய சரித்திரம். இந்த நோவாவை குறித்த இந்த சரித்திரத்தில் இந்த கால சூழலுக்கு ஏற்றவாறு நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஜலப்பிரளயம் உலகத்தின் எல்லா ஜனங்களையும் அழித்து போட்டது, சகல ஜீவராசிகளையும் கொண்டு போட்டது. ஆனால் நோவாவும் அவனுடைய குடும்பமும் கிருபையாய் பாதுகாக்கப்பட்டார்கள். பாருங்கள், இதே போல இந்த நாட்களிலே நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் நாமும் நம்முடைய வீட்டாரும் பாதுகாக்கப்படுவதற்கு நாம் எவ்விதமாக இருக்க வேண்டும், நோவாவிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன், உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பாருங்கள், 1வது காரியம், நோவாவுக்கு தேவன் அந்த அழிவை குறித்து சொல்கிறார். ஆனால் நோவா அதை குறித்து பயப்படவில்லை. கவனிக்க வேண்டும், நோவாவுக்குள்ள எவ்விதமான பயமும் இல்லை. தேவன் தன்னை இந்த சூழலையிலும் பாதுகாக்க வல்லவர் என்பதை அவன் நம்பியிருந்தான். இந்த காலகட்டத்தில் நாம் ஒவ்வொருவருக்கும் காணப்பட வேண்டிய மிக முக்கியமான காரியம் இது. பயம் கவலையை கொண்டு வரும். கவலை நம்முடைய இருதயத்தை ஒடுக்கும். நடைபெறும் போது நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். மருத்துவ அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த நோயை குறித்து நாம் பயப்படும் போது நம்முடைய சரீரத்தில் உள்ள நோய் எதிர்ப்பு தன்மை குறைகிறது. நோய் நமக்குள்ளே ஏற்படுவதற்கு, நோய் தொற்று நமக்குள்ளே ஏற்படுவதற்கு அது வாய்ப்பாக அமைகிறது என்று சொல்லி மருத்துவ அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆனபடியினாலே இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் பயம். இதை குறித்த ஒரு பயம் நமக்குள்ளே வராதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும். நோவாவுக்குள்ளே பயம் இல்லை. அவனுடைய சூழலை அறிந்திருந்தான். தேவனால் அவனுக்கு அந்த செய்தி சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அவன் பயப்படவே இல்லை. இந்த சூழலையும் தேவன் தன்னை காக்க வல்லவர், தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க வல்லவர் என்று சொல்லக்கூடிய சிந்தனை, நம்பிக்கை, விசுவாசம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம் இந்த நாட்களிலே சுமிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம், விசுவாசிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம், இப்படிப்பட்ட கொடிய காலத்தில் நான் என்னுடைய குடும்பம் வைக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் நிச்சயமாக கர்த்தர் என்னையும் என்னுடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் பாதுகாப்பார் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு கிஞ்சித்தும் பயத்துக்கு இடம் தராதபடிக்கு நாம் காணப்பட வேண்டும். அது மிகவும் மிகவும் முக்கியமானது. பயம் நமக்குள்ளே வரும்போது நாம் சோர்ந்து போவோம். பயம் நமக்குள்ளே வந்தால் வியாதி ஈஸியாக நம்ம பிடித்துவிடும். பயம் நமக்குள்ளே வந்தால் நம்மள இருக்கிற இம்யூன் பவர் போய்விடும் என்று சொல்லி சொல்கிறார்கள். பாருங்கள் பிரியமானவர்களே, தாவீதினுடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் இருந்தது, எத்தனையோ நெருக்கங்கள் இருந்தது. தாவீதை கொல்லும்படியாக சவுல் தீவிரித்து வனாந்தரத்தில் அவனை துரத்தி கொண்டே சென்றான். அவன் சொந்த மகனாகிய அப்சலோமினால் அவன் வேட்டையாடப்பட்டான். சூழ்நிலைகள், பெரிசியர்கள் அவனை எதிர்த்தார்கள். பாருங்கள், அமலைக்கியர்கள் அவனுக்கு விரோதமாய் வந்த சூழ்நிலைகள் உண்டு. எல்லா காலகட்டத்திலும் அவன் தைரியமாயிருந்தான், நம்பிக்கையோடு இருந்தான், பயப்படவே இல்லை. சங்கீதம் 56:11 தாமீது சொல்கிறான், நான் தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். அவனுடைய அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. நான் கர்த்தரை நம்பியிருக்கிறபடியினால் நான் பயப்படுவதில்லை என்று சொல்லி சொல்கிறார். தாமீதின் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா உபத்திரவத்தின் நடுவிலும்
அவன் பயத்துக்கு இளந்தராங்கபடியினால் அவன் ஜெயம் எடுக்க முடிந்தது. சங்கீதம் 23:4 அவன் சொல்லுவான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன் தெரியுமா? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி அவன் அறிக்கை செய்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் அந்த சோதனையான காலத்திலும் தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறான். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை நிச்சயமாக தேற்றும், ஆனபடியினாலே நான் மரணங்களில் நடக்க வேண்டிய காலகட்டங்களிலும் நான் பயப்படுவதில்லை என்று சொல்லி சொல்கிறார். பிரியமானவர்களே, அதே போல நாமும் கூட இந்த நாட்களிலே மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டு இருக்கிறோம், உண்மைதான். ஆனால் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் நம்மை தேற்றுவார், கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த நம்பிக்கையோடு கூட நாம் இந்த நாட்களிலே காணப்பட வேண்டும். சிங்கங்களின் கபிகளே தானியங்களை போடுகிறார்கள், அவன் பயப்படவில்லை. அக்னி சூளைக்குள்ளே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போடுகிறார்கள், அவன் பயப்படவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்திருந்த காலங்களிலே அவர் தம்முடைய சீஷரோடு கூட படகிலே சென்று கொண்டிருக்கிறார். காற்று, கொடும் காற்று வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது, படகுகள் அமிழத்தக்கதாக பாருங்கள், தண்ணீரால் படகு நிரம்புகிறது. அவர்கள் கதறுகிறார்கள், கூக்குரல் இடுகிறார்கள், அயரே மடிந்து போகிறோம் என்று சொல்லி பேதுரு அலறுகிறான். கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லி காற்றையும் கடலையும் அவர் அகற்றினார் என்று சொல்லி பதத்திலே பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்த ஒரு காரியம் தன்னுடைய சீஷரிடத்திலே பயம் இல்லாத ஒரு தைரியம், பயம் இல்லாத ஒரு விசுவாசம். ஆனால் அவர்களுக்குள்ளே பயம் காணப்பட்டது, ஆனாலும் கிருபையாக அவர் பாதுகாத்தார். இந்த சூழ்நிலையிலே பிரியமானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டியதும் கை கொள்ள வேண்டியதுமான மிக முக்கியமான காரியம், பயத்துக்கு இடம் தரவே கூடாது. டிவி ஆன் பண்ணும்போது அந்த பல செய்திகள் நம்முடைய இதயத்தை உடைத்து சுக்குநூறாக்கும்படியாக வருகிறது. பத்திரிகையை பார்க்கும்போது பல செய்திகள் நம்முடைய இதயத்தை கரைந்து போக பண்ணுகிறது. ஆனால் பயத்துக்கு இடம் தர வேண்டாம். மரண இருளில் பல தாக்கினை நடந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசிப்போம். நோவா பேழைக்குள் தைரியமாய் காணப்பட்டது போல நாம் தைரியமாய் நம்மை காத்துக்கொள்வோம். இரண்டாவது நோவா இடத்திலே காணப்பட்ட காரியம் என்னவென்றால், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பேழைக்குள் அவனும் அவனுடைய குடும்பமும் தனித்திருந்தார்கள். மிக முக்கியமான ஒரு காரியம், தனித்திருந்தார்கள். They separated themselves from the world, from all people. மிக முக்கியமான ஒரு காரியம், தனித்திருங்கள். அரசாங்கம் இன்று எதைத்தான் வலியுறுத்தி சொல்கிறது? தனித்திருங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்திலே எல்லாரும் தனித்திருக்கிறோமா? வீடுகளிலே முடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி அரசாங்கம் அறிவுறுத்துகிறது, அதற்கான கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறது. சில குடும்பங்களிலே சிலர் வீடுகளிலே தனித்திருக்கிறோம், சிலர் வீதிகளிலே நிற்கிறார்கள். அவர்கள் மூலம் நோய் தொற்று குடும்பங்களுக்குள்ளே கடந்து வருகிறது. நாங்கள் தனித்திருந்தோமே, ஆனாலும் எங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட பாதிப்பு வருகிறது என்று சொல்லி அநேகர் சிந்திக்கும்படியாக, கூக்குறவிடும்படியாக சூழ்நிலைகள் மாறுகிறது. காரணம், ஒரு குடும்பத்திலே 10 பேர் இருந்தால் அந்த 10 பேரும் தனித்திருப்பதில்லை, தரித்திருப்பதில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளையே, அரசாங்கம் சொல்கிற அந்த சட்டத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் நோவா தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தான். நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் கர்த்தர் கட்டளையிட்டபடி பேழைக்குள்ளே பிரவேசித்து தனித்திருந்தார்கள். தனித்திருக்கிற அனுபவம் என்பது மிக முக்கியமானது. சங்கீதம் 91:1 நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நாம் நம்முடைய வீட்டிலே தனித்திருந்து ஆண்டவரை ஜபத்தோடு கூட தேடும் போது உன்னதமான தேவனுடைய மறைவு, அவருடைய சட்டைகள் நிச்சயமாக நம்மை மூடிக்கொள்ளும். ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக இருப்பார், விசேஷ பாதுகாவலை நமக்கு தருவார். சங்கீதம் 91:3 சொல்லப்பட்டிருக்கிறபடி, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி நம்மை அவர் தப்புவிப்பார். சங்கீதம் 91:10 சொல்லியிருக்கிறபடி, பொல்லாப்பு நமக்கு நேரிடாது, வாதை நம் கூடாரத்தை அணுகாது. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் நம்முடைய வீட்டை, நம்முடைய குடும்பத்தை, நம்மை நிச்சயமாக பாதுகாப்பார்.
ஹாலலூயா. தனித்திருக்க வேண்டும், தேவ சமூகத்தை தரித்திருக்க வேண்டும். நோவா அமிதமாகத்தான் செய்தார். கூடுமான வரைக்கும் அனாவசியமான பிரயாணங்களை நாம் தவிர்ப்போமே. பண்டிகைகள், நிகழ்ச்சிகள், விருந்துகள் இவர்களுக்கு நாம் செல்லாமல் இருக்கலாமே. அதை காட்டிலும் நம்முடைய ஜீவன் முக்கியமானது அல்லவா? அதை சார்ந்தம் அதைத்தானே வலியுறுத்துகிறது. பாருங்கள் அன்பான் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள் நாம் மறைந்து கொள்ளும் போது, கர்த்தருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியும் போது இந்த பொல்லாத வியாதியை நாம் மேற்கொள்ள முடியும், பொல்லாத கொடூர கொரோனாவை நாம் மேற்கொள்ள முடியும் என்பதுதான் நிச்சயம். அரசாங்கத்தின் அறிவுறுத்தலுக்கு நாம் கீழ்ப்படிவோம், ஒதுங்கி இருப்போம், தனித்திருப்போம், தரித்திருப்போம் குடும்பமாய். பாருங்கள் மூன்றாவது நோவாவிடத்தில் நாம் கற்றுக்கொள்கிற மூன்றாவது காரியம் என்னவென்றால், நோவா பேழையில் இருந்து வெளிப்படுவதற்கான கட்டளை தேவனிடத்திலிருந்து வருகிற வரைக்கும் முறுமுறுக்காமல் பொறுமையாய் காத்திருந்தார். தேவன் நம்மளுக்கு அந்த வார்த்தையை சொல்கிற வரைக்கும், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 2 மாதம் 27 தேதியிலே பூமி காய்ந்திருந்தது, சூழ்நிலை மாறிவிட்டது. அது வரைக்கும் பூமியிலே நோவாவும் அவனுடைய குடும்பமும் சஞ்சரிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். இப்போது பூமி காய்ந்து விட்டது. அப்போது தேவன் நோவாவை பார்த்து சொல்கிறார், நீயும் உன்னோடைய கூட உன்னுடைய மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரன் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். இந்த கட்டளை கிடைக்கிறது வரைக்கும் அவன் முறுமுறுக்கவில்லை, பொறுமையாக காத்திருந்தான். சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், 1 வருடம் 1 மாதம் 20 நாட்கள் அவன் பேழைக்குள் இருக்க வேண்டியதாக இருந்தது. எவ்வளவு நீண்ட காலம்! ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம், ஒரு மனிதன் குடும்பமாய் ஒரு பேழைக்குள்ளே இவ்வளவு காலங்கள் இருக்க முடியுமா? இந்த 1 நாட்களிலே சிலர் சொல்வதை நான் கவனித்திருக்கிறேன். வீட்டிற்குள்ளே நாங்கள் 4 பேர் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக்கொண்டு எப்படி இருப்பது? சில நாட்களாய், பல நாட்களாய், 1 வாரம் 2 வாரம் என்று சொல்லி ஊரடங்கு போட்டு விடுகிறார்கள். அந்த வீட்டுக்குள்ளே எப்படி இருப்பது? ஒருவருக்கு பேசும்போது, வார்த்தையாடும்போது சில பிரச்சனைகள் வருகிறது, நெருக்கமான சூழ்நிலைகள் குடும்பத்துக்குள்ளே வந்து விடுகிறது. இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக நாங்கள் வெளியே செல்கிறோம் என்று சொல்கிறதை நான் கேட்டிருக்கிறேன். மனைவியும் புருஷனும் பிள்ளைகளும் சேர்ந்து இருக்கிறதுனால் சில பிரச்சனைகள் வருவதாக சில குடும்பத்தார் நினைக்கிறார்கள், சிலர் நினைக்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 1 வருடத்துக்கு மேலாக நோவாவும் அவனுடைய மனைவியும் அவனுடைய பிள்ளைகளும் பேழைக்குள் தரித்திருந்தார்கள். அங்கே பிரச்சனை எழவில்லை என்றால் எல்லாருக்கும் தெய்வ பயம் இருந்தது. நான் நினைக்கிறேன் நோவா தேவனோடு கூட சஞ்சரித்த ஒரு மனுஷன் தான். அப்படினால் அவன் பேழைக்குள் இருந்தபோதும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனாக காணப்பட்டிருப்பான். நான் நினைக்கிறேன் நோவாவினுடைய மனைவி அவனுடைய பிள்ளைகள் நோவாவுக்கு கீழ்ப்படிந்தவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். அதே அனுபவம் அந்த பேழைக்குள்ளே காணப்பட்டிருக்கும். எல்லாரும் இணைந்து தேவனை துதித்துக் கொண்டிருப்பார்கள், எல்லாரும் இணைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்திருப்பார்கள், எல்லாரும் ஒருவருக்கொருவர் வேத வசனத்தின்படி அன்பு பாராட்டி இருப்பார்கள், கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே உள்ளே இருந்த மிருக ஜீவன்களை பராமரித்துக் கொண்டிருந்திருப்பார்கள். அவர்களுக்கு போர் அடிக்கலை, அவங்க அதை கஷ்டமாக உணரல. 1 வருடத்துக்கு மேலாக தேவனுடைய உத்தரவு வரும் வரைக்கும் பொறுமையாய் காத்திருந்தார்கள். இன்றைய தினத்தில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பொருளாதார சூழ்நிலையை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் அடுத்த அரசாங்க உத்தரவு வருகிறது வரைக்கும் நம்முடைய வீட்டிலே பொறுமையாய் நாம் காத்திருக்க வேண்டும். இது நாம் மறைவாய் இருக்க வேண்டிய ஒரு காலம், ஒழுங்கி இருக்க வேண்டிய ஒரு காலம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காலம். இந்த நாட்களிலே வீடுகளிலே நாம் தரித்திருக்கும் போது அதிகமாய் ஜெபிக்கலாமே, அதிகமாய் வேதம் வாசிக்கலாமே, இணைந்து எல்லாரும் உட்கார்ந்து இணைந்து சாப்பிடலாமே, ஒரு சந்தோஷம். மனைவிக்கு புருஷன் ஹெல்ப் பண்ணலாம், பிள்ளைகளுக்கு பாடங்களில் தகப்பன தாயும் ஹெல்ப் பண்ணலாம், அன்பு வளரும், ஐக்கியம் பெருகும், சந்தோஷம் உண்டாகும். வெளியே அழிவிருக்கிறது, வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக நாம் வைத்துக் கொள்ளலாமே, கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாம் காக்கப்படுவோமே. சிந்தித்து பாருங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. அவன் பொறுமையோடு காத்திருந்தான். சங்கீதக்காரனாகிய தாவீது
42 சங்கீதம் 5 வசனத்திலே சொல்கிறான், என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு என்று சொல்லி சொல்கிறான். கர்த்தருடைய வேலைக்காக சங்கீதக்காரன் காத்திருந்தான். அவருடைய வாழ்க்கையின் பல காலகட்டங்கள் இருந்தது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் செயல்படுவதற்காக அவன் காத்திருந்தான். சங்கீதம் 40:17 தாவீது சொன்னதாக நாம் வாசிக்கிறோம், நான் சிறுமையும் எளிமையும் மாணவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார், தேவனீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். அவனுக்கு விடுதலை கிடைக்கல, ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, விடுதலை இல்லாத இந்த சூழ்நிலையிலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அருமையான ஒரு விசுவாசம். அன்பார்ந்த என்னுடைய பிள்ளைகளே, இந்த கொடிய காலத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படவில்லை, நம்முடைய குடும்பங்களிலே வீடுகளிலே நாம் தரித்திருக்கிறோம், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு கூட நாம் காத்திருக்க வேண்டும், பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும். பவுல் குறிப்பிடும் போது ரோமர் 12:12 சொல்கிறார், உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள் என்று சொல்லி பவுல் குறிப்பிடுகிறார். இந்த உபத்திரவமான காலகட்டத்தில் தேவன் செயல்படுவதற்காக விட்டு கொடுத்து தேவனுடைய வேலைக்காக நாம் பொறுமையோடு காத்திருப்பது மிகவும் மிகவும் அவசியம். நம்முடைய வீட்டிலே 4 பொறுமையோடு இருக்கும்போது இன்னும் 4 தெருவிலை தெரிய வேண்டாம். எல்லாரும் நம்முடைய உணர்வுகளை அடக்கிக் கொள்வோம், விருப்பங்களை அடக்கிக் கொள்வோம், கூடுமான வரைக்கும் வீட்டிலே தரித்திருப்போம், கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். 4 ஒரு காரியம், ஜலப்பிரளயத்துக்கு பின்பு இந்த பூமியின் எல்லாம் அழிந்து போகிறது. அழிந்து போனாலும் தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லக்கூடிய பயமோ கவலையோ அவனுக்குள்ளே ஏற்படவில்லை. பேய்க்குள்ளே பிரவேசிக்க ஆண்டவர் சொல்லும்போது, ஆண்டவரே ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி அவன் கேட்கவில்லை. பேழைக்குள் இருந்தபோது அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது, இன்பத்தை காத்தவர் இனியும் காப்பார், இன்பத்தை என்னை பராமரித்தவர் இனி வரக்கூடிய நாட்களும் பராமரிப்பார், இந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்கிறது வரைக்கும் எனக்கு ஜீவன் சுகம் பலன் யாவும் தந்து என்னை காத்த தேவன், பேழையில் இருந்து நான் வெளிப்பட்ட போதும் வெளிப்படுகிற காலத்துக்கு பின்பும் என்னை பராமரிக்க அவர் வல்லவர் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை அவனுக்குள் இருந்தது. அது ரொம்ப முக்கியம். பூமி அதனுடைய எல்லா நிறைவுகளும் அழிந்து போய்விடும், இவன் பிழைக்குள்ளிருந்து வெளியே வருவான், பூமியிலே இவன் எதை புசிக்க முடியும், எதை குடிக்க முடியும், எங்கே தங்க முடியும், அதை குறித்து அவன் கவலைப்படவே இல்லை. இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 6:34 சொல்கிறார், நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி சொல்கிறார். இன்றைய தினத்தில் அநேகர் அதிகமாக கவலைப்பட்டு சோர்ந்து போகிறோம். இன்று தொழில் முடங்கி விட்டது, வியாபாரம் முடங்கி விட்டது, கையிலே பணம் இல்லை, பிள்ளைகளுக்கு பள்ளி வகுப்புகள் ஒழுங்காக கிரமமாக நடைபெறவில்லை, நாளைய தினம் எப்படி இருக்குமோ என்று சொல்லக்கூடிய அச்சம் அநேகருக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் திட்டமாய் சொல்கிறது இயேசு சொல்கிறார், நீங்கள் கவலைப்படுகிறதுனால் ஒரு முழத்தையாவது உங்களால் கூட்ட முடியாது, கவலைப்படுகிறதுனால் யாரும் எதையும் சாதிக்க இயலாது. நம்முடைய இந்த காலத்துக்கு பிற்பாடு, இந்த கொடிய காலத்துக்கு பிற்பாடு தேவ நோவை ஆசீர்வதித்தது போல நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். நீதிபதிகள் 12:25 வாசிக்கிறோம், மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், மனச்சோர்வு உண்டாகும், டிப்ரெஷன் உண்டாகும், பலவிதமான மனோநோய்கள் உண்டாகும். ஆக அப்படினால கவலைப்படக்கூடாது. அதனதன் காலத்திலே அதனதன் காரியத்தை நேர்த்தியாக செய்கிற தேவன், இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனை முடித்து நான் வெளியே வரும்போது என்னுடைய குடும்பத்தை நிச்சயமாக பாதுகாப்பார், நிச்சயமாக பராமரிப்பார், எனக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்வார், அதுக்கான வழிகளை ஏற்படுத்துவார் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை நமக்குள்ளே வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு எலியாவை போஷிக்கும்படியாக தேவன் ஒரு குகைக்குள்ளே ஒரு கபிக்குள்ளே வைத்து காகங்களுக்கு கட்டளையிட்டு போஷித்தார் என்றால், அவருக்காக ஒரு சாரி பார்த்து விதவையை அவர் ஆயத்தப்படுத்தி அவருடைய பானையிலே மா குறைந்து போகாதபடிக்கு கலையத்தில் எண்ணெய் தீர்ந்து போகாதபடிக்கு ஒரு பரிபூர்ண நன்மையை கட்டளையிட்டு அவனை போஷித்தார் என்றால், அவன் சோர்ந்து போய் வனாந்திரத்திலே கடந்த போது தம்முடைய தூதனை அனுப்பி அவனை போஷித்தார் என்றால், அந்த தேவன் நம்மை போஷிக்க மாட்டாரா? வருங்காலத்தில் நிச்சயமாக நம்மை போஷித்து காப்பாற்றுவார். 5 2 மீனையும் கையில் எடுத்து ஆசீர்வதித்து 5000 அதிகமான மக்களுக்கு கொடுத்து மீன்களை 12 கூடைகளில் எடுக்க செய்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். வருங்காலத்தை அவர் பொறுப்பேற்றுக் கொள்வார், அவர் பாதுகாத்துக் கொள்வார். இந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும். நோவாவுக்குள்ளே அப்படிக்கொத்த ஒரு நம்பிக்கை இருந்தது. வருங்காலத்தை குறித்த பயம் இல்லை, வருங்காலத்தை குறித்த கேள்வி அவனுக்குள்ளே எழும்பவில்லை. பேரை விட்டு கர்த்தர் வெளியே வா என்று சொன்னபோது
ஆண்டவரே நான் பேயை விட்டு வந்துவிட்டேன், இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய கேள்வி அவன் வைக்கவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆனபடி நாளை கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். 9:1 வாசிக்கிறோம், பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்புங்கள் ஆசீர்வதிக்கிறார். வேலை குழுந்து வெளியே வருகிறான், பூமி வறுமையாகத்தான் இருக்கிறது, ஆசீர்வதிக்கிறார். இதுவரைக்கும் அவர்கள் வெஜிடேரியன் ஃபுட்டை தான் சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறாங்க. வேதத்தின்படி நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற பழக்கம் அவங்களுக்கு இல்லை. முதல் முதலாக கர்த்தர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார், பாருங்கள், உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியில் நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. நடமாடுகிற ஜீவ சந்துகள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாக இருப்பதாக. பசு பூண்டுகளையும் உங்களுக்கு தந்தது போல அவைகளை எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இதற்கு முன்பு அவர்கள் புசிக்கும்படியாக பூமியில் பழங்களை, கிழங்கு வகைகளை, பயிர் வகைகளை ஆண்டவர் ஏற்படுத்தி இருந்தார். இப்ப எல்லாம் அழிந்து போய்விட்டது. ஆனப்படினாலே சொல்கிறார், பூமியில் வாழக்கூடிய ஜீவராசிகளை இங்கு புசிக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டளை அவர்களுக்கு கொடுக்கிறார். அவர்களை போஷித்து காப்பாற்றுவதிலே தேவன் கவனம் உள்ளவராக இருக்கிறார். அவன் கவலைப்படவில்லை, நம்பிக்கையோடு இருந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அவனுக்கு ஏற்ற ஆகாரத்தை கொடுத்தார், அவனுடைய குடும்பம் பலகி பெறுகிறது. இந்த பூமியை நிரப்பிக் கொண்டிருக்கிற நாம் அத்தனை பேரும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நோவாவின் பிள்ளைகள் என்பதை மறந்து போக வேண்டாம். நோவாவிலிருந்து புறப்பட்ட சந்ததி தான் இந்த பூமியை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நோவா மிகுதியாய் நோவாவினுடைய சந்ததியாகிய நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், 4 காரியங்களை பார்த்தோம். தேவ கட்டளைக்கு கீழ்ப்பணிந்து நோவா தனித்திருந்தான். தன்னுடைய குடும்பத்தோடு அவன் பேழைக்குள்ளே காணப்பட்டான். அவன் பயப்படவே இல்லை, பயத்தை மேற்கொண்டான், பொறுமையுடன் காத்திருந்தான். ஆண்டவருடைய கட்டளைக்காக அவன் பொறுமையுடன் காத்திருந்தான், ஆண்டவருடைய வேலைக்காக பொறுமையுடன் காத்திருந்தான். வருங்காலத்தை குறித்த பயம் அவனுக்குள்ளே கெஞ்சித்தும் இல்லை. அன்பான தேவ ஜனமே, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கண்ணீரோடு உங்களுக்கு நான் புத்தி சொல்கிறேன். இந்த நாட்கள் நோவாவின் நாட்களில் காணப்பட்டது போல ஒரு கொடிய காலத்துக்குள்ளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஜலப்பிரளயம் அநேகரை வாரிக்கொண்டது போல இந்த கொடிய கொரோனா அநேகரை வாரிக்கொண்டிருக்கிறது. இதை கேட்கிற அன்பானவர்களே, ஒருவேளை கடந்த நாட்களில் உங்களுடைய குடும்பத்தில் இழப்புகள் இருந்திருக்கலாம், நெருக்கங்கள் இருந்திருக்கலாம், துன்பத்தை அனுபவித்திருக்கலாம். ஆனாலும் இந்த நாட்களில் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள், தேவனுடைய வசனத்துக்கு நேராக கடந்து வாருங்கள். நாம் இருக்கிற சூழ்நிலையிலே கர்த்தருக்குள் இந்த வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம். நமக்குள் இருக்கிற பயத்தை அகற்றுவோம், தைரியத்தையும் நம்பிக்கையை நாம் ஏற்படுத்துவோம். வேதத்தை வாசிக்கும் போது நமக்குள்ளே தைரியம் உண்டாகும். தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தரித்திருந்து ஜெபிக்கும் போது நமக்குள்ள தைரியம் உண்டாகும். உன்னை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சோத்திரத்தோடு கூட தேவ சமூகத்தில் நாம் அதை ஏறெடுக்கும் போது நமக்குள்ளே சமாதானமும் தைரியம் உண்டாகும். அதை அடைந்து கொள்வோம். அரசாங்க சட்டத்துக்கு உட்பட்டு தேவனுடைய வேலைக்காக நம்முடைய வீடுகளிலே தரித்திருப்போம். இதுவும் கடந்து போகும், நிச்சயமாக ஆண்டவர் இதை கடந்து போக பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு வேளை வரும், அந்த வேளையிலே தேவ உத்தரவு நம்முடைய காதிலே துளிக்கும், அரசாங்கம் நமக்கு கட்டளையை தரும். தேவ சித்தத்தின்படி அரசாங்கம் நமக்கு சொல்லுகிறபடி நாம் வீடுகளை விட்டு சுதந்திரமாக எல்லா இடமும் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வரும். எப்படி நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் பின்னாட்களிலும் ஆண்டவர் போஷித்து காப்பாற்றினாரோ அதே போல் நம்மையும் போஷித்து காப்பாற்றுவார். நம்பிக்கையோடு இருப்பீர்களா? நம்பிக்கையோடு நம்மை ஒப்புக் கொடுத்து ஜபிக்கலாமா? இருந்த வண்ணமாக அப்படியே கண்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கைப்படுவோம், ஜபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, ஜலப்பள்ளையும் வருகிறது என்று சொல்லக்கூடிய செய்தி நோவாவுக்கு கொடுக்கப்பட்ட போதும் அவன் பயப்படவே இல்லை. தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவன் தன்னுடைய குடும்பத்தாரோடு கூட பேழைக்குள் மறைவாய் தங்கியிருந்தான். தேவனுடைய வேலை, தேவனுடைய கட்டளை பிறக்கிறது வரைக்கும் அவன் முறுமுறுக்காமல் பொறுமையோடு இருந்தான் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, வருங்காலத்தை குறித்த கவலைக்கு அவன் இடம் தரவில்லை. கர்த்தர் தன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை அவனுக்குள் இருந்தது. அதுபோல நாங்களும் காணப்பட எங்களுக்கு உள்ள விஷயம், இந்த சூழ்நிலையில் எங்கள் ஒவ்வொருவருக்குள் இருக்கிற பயத்தை கர்த்தர் எடுத்து போடுவீராக.
பயம் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் கட்டளையிடும்படியாய் நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக குடும்பங்களில் இழப்புகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, கவலையோடு கூட நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவரே பயத்தோடு கூட காணப்படுகிறார்கள். இந்த பயத்தின் ஆவி இயேசு கிறிஸ்து நாமத்தில் அடிமை கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். பயத்தின் ஆவி குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும், பயத்தின் ஆவி இருதயங்களை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொருக்குள்ளும் தைரியம் உண்டாகட்டும். கர்த்தருடைய வலது பாரசத்தில் இருக்கிறான் அசைக்கப்படுவதில்லை சொன்ன தாவீதைப் போல இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய உணர்வு நம்பிக்கையும் வரட்டும். மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்ன தாவீதைப் போன்ற நம்பிக்கை ஒவ்வொருவருக்குள்ள உருவாக கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படும்படியாக்கி ஜெபிக்கிறேன். பொறுமையோடு கர்த்தருடைய வேலைக்காக ஒவ்வொருவரும் முறுமுறுப்பு இல்லாமல் காத்திருக்க கர்த்தர் கிருபைதார். இந்த நாட்களில் ஒவ்வொரு குடும்பத்தாரும் அதிகமாய் தரித்திருந்து ஜபிக்க, வேதம் வாசிக்க, கர்த்தர்களை பலப்பட ஆவியானவர் உதவி செய்யப்படியாக்கி ஜெபிக்கிறேன். இந்த சூழ்நிலை மாறும்போது வரக்கூடிய காலங்கள் ஆண்டு வருந்த பிள்ளைகளுக்கு சகல நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வைக்கும்படியா அடிமை கெஞ்சி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நோவாவினுடைய குடும்பத்தின் மீது கரிசனை உள்ளவராக அவங்களை ஆசீர்வதித்து பழகி பெருக பண்ணின தேவன், ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் எல்லா நிலையிலும் ஆசீர்வதித்து பெருக பண்ண வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி ஜெபிக்கிறேன். நலிவடைந்து இருக்கிறவர்கள் தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரையுடைய உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். முன்கள பணியாளர்களாய் மிகவும் சோர்வோடு பணியாற்றக்கூடிய பிள்ளைகள் அனுவரை கிறிஸ்துவுக்குள் இதற்குரிய பலனை வரக்கூடிய நாட்களை அனுபவிக்கட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். அரசாங்கம், அரசியல் தலைவர்கள் அனுவரே அவர்கள் மிகவும் கவனத்தோடு ஞானத்தோடு இந்த சூழ்நிலையில் நடந்து கொள்ள கர்த்தர் அவர்களுக்கும் கிருபைதார். எங்களுடைய கிராமத்திலே மட்டுமல்ல, எங்களுடைய பட்டணத்திலே மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, இந்திய தேசமும் அனுவரே ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும். தேவனுடைய வேலைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அனுவரே காத்திருக்கிறோம். நிச்சயமாக பேழையிலிருந்து அவனை வெளிப்பட பண்ணி ஆசீர்வதித்த தேவன் எங்களுக்கு உண்டு. அந்த நம்பிக்கையோடு எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரங்களை ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும், வழிநடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பார்கள்.